ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் வந்து பேச போகிறோம் மார்க்கெட்டை பற்றி நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட லெவல்ஸே வந்து பேசிகிட்ருப்போம் நம்ம சேனலில் ஓடா ஐடியோட எஃபிஓ டீட்டெயில்ஸ் அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனில் நிறைய பேர் வந்து இது ரொம்ப சீப்பாக இருக்குது இது அப்ளை பண்ணலாமா மல்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ப்ரைஸ் ஆக்ஷனில் சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கலாம் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும் அப்படியே பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி எஃபிஓவை பற்றி திரையிலானாலும் சரி இந்த வீடியோ பாருங்கள் ஸோ ஜென்ரலாக வந்து இந்த எஃபிஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க ப்ரைமரி மார்க்கெட் மூலிமா அதில் நம்ம வந்து ஐபிஓவில் அந்த ஷேரை வந்து பை பண்ணிடுவோம் அந்த ஸ்டாக்கோட பர்ஃபாமென்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு தெரியாது அது எப்படி ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் எல்ஐசி நிறைய இருக்குது இல்லையா பேடிஎம் ஸோ டாடா டெக் இந்த மாதிரி நிறைய ஐபிஓ வந்து வந்துச்சு ஆனால் இந்த எஃபிஓன்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ஆல்ரெடி வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கோம் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து FPO அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா அடிஷ்னல் ஷேர்ஸை வந்து கொடுப்பாங்க அது எப்படி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற ஷேரை வந்து பப்ளிக் வந்து செல் பண்ணுவாங்க அது வந்து டெலியூட் நான் டெலியூட் அப்படின்ற ரெண்டு முறையில் வந்து செல் பண்ணுவாங்க இதனால் என்ன யூஸ் நான் டைரெக்டாகவே வாங்கிக்கலாமே செகண்டரி மார்க்கெட்டில் நான் ஏன் வந்து எஃபிஓ அப்ளை பண்ணுவேன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட்லேயே வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுப்பாங்க இப்போ அந்த ஸ்டாக் வந்து பன்னெரெண்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு இதுலேருந்து ஒரு ரூபா கம்மி திங்க் லெவன் டூ டென் ருபீஸில் வந்து அவங்க எஃபிஓ வந்து ப்ரைஸ் வந்து அந்த பேண்ட் வித் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அது டென் டு லெவன் ப்ரைஸில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி எஃபிஓ வந்து டிஸ்கவுண்டில் அனௌன்ஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டைமாக இந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் ஓ இதனால் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐபிஓ மாதிரி வந்து உங்களுக்கு மெகா ஓப்பனிங் அப்படின்ற மாதிரிலாம் இதை திங்க் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு வந்து நீ டேரெக்டாக பை பண்ணுற மாதிரி தான் ஏன்னா அவங்கக்கிட்ட எஃபிஓவில் அப்ளை பண்ணால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குமே தவிர அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஓப்பனிங் ப்ரா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சரியா அவங்க எதுக்கு மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா கம்பெனியை வந்து அவங்க டெப்டை கம்மி பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை கம்பெனியோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்து இந்த எஃபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓடோஃபோன் ஐடியாவோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபண்டமெண்டலை பற்றி ஒரு சின்ன ஒரு கோத்துருவ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசுகிறேன் ஸோ இது சொன்னல டெப்ட் கம்மி பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி வந்து எஃபிஓ வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் திங் ஃபண்டமெண்டலாக இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆக்சுவலாக ஓடஃபோன் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி இவங்க லாஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு எதாவது வந்து கொஞ்சம் இது ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருந்தது இதுக்கு மாதிரி நிறைய ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கார்பரேட் ஆக்ஷன் தட் சைட் மற்றபடி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் பட் என்னன்னா சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் இந்த ஸ்டாக்கை எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சொல்கிறேன் அதுக்கானமாக பா இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் தான் கிட்டத்தட்ட இந்த ஷேர்ஸை வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க பப்ளிக் வந்து அரவுண்ட் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இதில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப பெரியதாக இஷ்யூ கிடையாது ஆனால் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி இந்த ஸ்டாக்கில் ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க ஹோல்டிங்ஸை இது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் டிஏயும் எஃப்ஐயும் டிக்ரீஸ் பண்ணுறாங்க டிஐயும் கான்செக்யூட்டிவாக டிக்ரீஸ் பண்ணிட்டே வராங்க அதனால் வந்து லாஸ்ட் த்ரீ கான்செக்யூட்டிவ் கோட்டர் வந்து ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு இருக்காங்கன்றது ஒரு தகவல் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி அந்த ஸ்டாக்ல வந்து நெட் பையிங் இருந்தால் தான் அந்த ஸ்டாக் வந்து நல்ல ரேலி கொடுக்கும் ஆனால் இது அது வந்து இதில் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குன்ற வந்து பார்த்துக்கோங்க ஓகே நான் என்னோடய வியூ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் கண்டிப்பாக வந்து இப்போ எஃபியை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் இதில் என்ன ஒரு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னா அவங்களோட ப்ளஜ்ஜிங் இது வந்து இந்த எல்லோ கலருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஜ்ஜிங்னு சொல்லுவாங்க ப்ளஜ்ஜிங் வந்து லாஸ்ட் த்ரீ கோட்டர்ஸாக வந்து அவங்கக்கிட்ட பெரிய லெவலில் இல்லை கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ப்ளஜ்ஜிங்கிறது வந்து ஷேர்ஸை வந்து பேங்க்கில் அடமானம் வச்சு கடன் வாங்குவாங்க அதான் ப்ளஜ்ஜிங் அது வந்து லாஸ்ட் த்ரீ கோட்டர்ஸாக அந்தளவுக்கு வந்து ரிஃப்ளக்டிங்கே ஆகலை இது ஒரு கீ அட்வான்டேஜாக வந்து பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்பெனி நடத்துகிறதே ப்ராஃபிட் தானே பா ப்ராஃபிட் பண்ண தானே அந்த ஷேர் மேலே போகும் ஆனால் இது லாஸ் மேக்கிங் கம்பெனி ஸோ அது ஏன் லாஸ் மேக்கிங் கம்பெனி உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்க்குற எத்தனை பேர் வந்து வோடஃபோன் ஐடியா ஷேர் சிம்மை வந்து யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நூற்றில் வந்து பத்து பேர் அப்படி தான் இருக்கும் முக்கால்வாசி பேர் வந்து செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து ஏர்டெலுக்கு அப்போசிட்டாக ஓடோஃபோன் ஐடியா பார்த்துட்டு இருந்தாங்க எப்போது ஜியோ வந்ததோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பால் ஊற்றிட்டாங்க ஓடோஃபோன் ஐடியாவுக்கு ஸோ இல்லாமல் எங்களோட டெப்ட்டை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சா பாருங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து லாஸ்ட்டு கோட்டை இருக்குது போன டிசம்பரு இது வந்து கரண்ட் இதுதான் கரண்ட் டிசம்பர் கோட்டை ஆறாயிரத்தி மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன் நைன்டி க்ரோர் வந்து லாஸ்ட் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லை எப்படி இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனி எப்படி ரிசர்ச் பண்ணலாம்னா லாஸோட ரேஷியோ கம்மியாகிட்டு வருது போன குவார்ட்டர் போன இயரோட டிசம்பர் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கார்ட்டர் வந்து ஒரு ஆயிரம் கோடி கம்மியாக லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோ சம்திங் வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரியலே தவிர மற்றபடி வந்து இந்தியார் லாஸ் மேக்கிங் கம்பெனி அவ்வளோதான் ஸோ இதனால தான் வந்து இந்த ஷேர் வந்து பெரிய லெவலில் க்ராஷ் ஆனதுக்கு காரணம் இவங்க டிப்டு தான் அந்த ஷேர் அந்த கிராஷ் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்ததுனால தான் இப்போ நான் சார்ட் இதோட ஃபண்டமெண்டல் அந்த தகவலாம் தெரிஞ்சிக்கிட்டீங்க எல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் மெயின் திங் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த லாங் டேம்மில் பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டோட ஹையிலருந்து ஹை தான் அதுக்கு அல்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்தது இல்லையா எல்லாம் நம்ம ஓவரால் மார்க்கெட்டே விழுந்திருக்கோம் அதுக்கப்புறம் அதுவும் ஸ்லோவாக கிராஜுவாக ஏறிட்டே இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் இந்த பதினைஞ்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதுதான் அதுதான் அதுக்கு அழிவு காலமே அது வரைக்கும் அப் ட்ரெண்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் தான் ஜியோ வந்து மாதம் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க டூ இயர்ஸ் ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்லோலி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் பேஸ் எங்களுக்கு கம்மியாகிட்டே வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாக்கும் க்ராஷ் ஆக ஆரம்பித்தது டெப்ட் ஆகி அதிகமாகிடுச்சு மேனேஜ்மெண்ட் ரொம்ப தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிராஷ் ஃபுல்லாக கிராஷ் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அல்டிமேட் லோவில் இதுக்கப்புறம் இது அந்த ப்ரைஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி அந்த ஃபண்டமெண்டலாக எப்போ அவங்க பாசிட்டிவ் க்ரோத் கொண்டு வராங்களோ அப்போ தான் ஷேர் ப்ரைஸ்லேயும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் சரி பாலாஜி இது ஆன ஸ்டாக்கு தான் ஏதோ சம்திங் ஒரு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபாவில் கிடைக்குது இந்த ஸ்டாக்கு ஷார்ட் டைமில் ஒரு இருபது ரூபா ஆகல ஆகாதா அந்த மாதிரி தான் இந்த இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் லாங் டேம்க்கு ஒருத்தலை எனக்கும் தெரியும் ஷார்ட் டேமில் ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தால் சொல்லு அப்படின்னு வந்து ட்ரேடர் பாயிண்ட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தகவல்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டேம் ட்ரெண்டு ஷார்ட் டேம் ட்ரெண்டின் சென்ஸ் என்னென்னா இப்போ வந்து வீக்லி சார்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலருந்து நைன்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு போனில் தான் போயிட்டுருக்கு ஃபர்தராக டவுன் வரல டவுன் வராமல் ஒரு கிராஜுவல் அப் சைடில் ரேஞ்சு போனில் போயிட்டுருக்கு இந்த இடத்துலருந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனால் அந்த அந்த ஒன் இயர் ஃபுல்லாகவே வந்து பெரிய அப்ரெண்ட் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் ஆன கேலண்டர் இயரில் சொல்கிறேன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன் அஞ்சு ரூபாவில் இருந்த ஸ்டாக் வந்து இந்த வருஷம் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா போச்சு கிட்டத்தட்ட வந்து மூணு மடங்கு ரிட்டர்ன்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து இது ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஒரு பத்தாயிரரூவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மடங்காக வந்து உங்களோட பணம் வந்து வளர்ந்துருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா சரி அதே மாதிரி இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலம் கட்டலாம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான் அந்த ஸ்டாக் அதுக்கு முன்னாடி ரேஞ்சு போனில் இருந்தது இதுதான் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனலேருந்து இந்த இயர் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனலேருந்து டவுன் டர்னில் தான் வந்துட்ருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டென் லெவன்ன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எஃபெக்டிவான ஒரு ரிட்டர்ன்ஸாக இது அப்ட்ரெண்டாக இந்த ஸ்டாக் வந்து நல்லா டவுன் ஆகி சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த டென் ருப்பீஸை க்ராஸ் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த ஸ்டாக் ஓகே அப்படின்னு இந்த ஸ்டாக் ஆல்ரெடி வந்து நல்ல இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் தான் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் வரை போட்டிருக்கு ஸ்டில் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் ஐஎஃப்ஐ அப்ளை பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்டாக் வந்து அந்தளவுக்கு வந்து வேல்யூ கிடையாது அப்படி பண்ணாலும் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் ப்ரைஸ் ஆக்ஷனில் செகண்டரி மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி ஆல் லெவலில் ப்ரேக் அவுட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் எப்போது ஃபோர்டீனை கிராஸ் ஆகுதோ ஃபோர்டீனுக்கு மேலே டே க்ளோசிங் நல்லா ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா ஒரு சிக்ஸ்டீன் ருபீஸ் வரைக்கும் ஷார்ட் பீரியடில் எதிர்பார்க்கலாம் இவள் தான் இதோட பாசிபிலிட்டி ஃபோர்டீனுக்கு மேலே டே ஓப்பன் க்ளோஸ் வரணும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஐபிஓ அந்த எஃபிஓ ப்ரைஸுக்கே டிஸ்கவுண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இது வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து வில் டேக் டைம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக ஃபோர்டீன் கிராஸ் ஆனதுக்கப்புறம் வாங்கி இந்த சிக்ஸ்டீன் செவன்டீனில் கட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த சிக்ஸ்டீன் செவன்டீனை மேலே கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் ஸோ இந்த ரெண்டு பாசவேடி தான் இந்த ஸ்டாக்கில் ஆனால் இப்போத்தேக்கு இது டவுன் சைடில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த 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 டுவெல் ருப்பீஸ் ஸ்டப்போட்டை உடைச்சுதுன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து டென்னு கீழே வந்துருச்சுன்னா ஃபுல்லாக ஃபால் ஆகிடும் ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் போக்கும்போது இந்த ரேஞ்சு போண்டு வந்து இங்கே தான் முடியுது செவன் ருப்பீஸில் ஒன்று இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகி செவன் ருபீஸ் வந்து பாட்டம் அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோர்டீன் ருபீஸ்க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் ஷார்ட் டேர்ம் ட்ரீடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா சிக்ஸ்டீனுக்கு மேலே போகும்போது இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்ல இந்த மூணு பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க அதை தாண்டி இந்த ஸ்டாக்கில் இந்த இதுக்குள்ளே சுற்றிட்டு இருந்ததுன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இதுக்கு வேறங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் முடிவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே என்னோடய பர்ஸ்னல் ரிவ்யூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே